இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் கொண்டு வந்த தீர்மானத்தை 68 பேர் ஆதரித்த நிலையில் 119 பேர் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது. பிரதமர் ரணில் உட்பட 119 பேர் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இலங்கை அதிபர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சுமந்திரன் கொண்டு வந்த தீர்மானத்தை 68 பேர் ஆதரித்திருக்கும் நிலையில் 119 பேர் எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். பிரதமர் ரணில் உட்பட 119 பேர் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அதிபர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்திருக்கிறது.